பிரச்சனை. இன்றைக்கி நம்மளோட சேனலில் செம்ம டேஸ்டியான மஷ்ரூம் புலாவ் தாங்க பண்ண போகிறோம். அதுவும் பார்த்துச்சுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மஷ்ரூம் புலாவுக்காக நான் வந்துட்டு 200 மில்லிகிராம் அரிசி தாங்க சேர்த்துருக்கேன். ஆனால் எவ்வளவு புலாவு இருக்குதுன்னு பாருங்கள். இது குறைந்தது 4 பேர் சாப்பிட்லாங்க. நான் பாசுமதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன் இந்த புலாவு பண்ணுறதுக்காக. இந்த பாசுமதி ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு 15 நிமிடங்கள் ஊற வச்சாலே போதுங்க. இந்த 200 கிராம் பாசுமதி ரைஸ் எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து நம்ம ஒரு 15 நிமிடங்கள் ஊற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நல்லா ஊறி வந்துடுங்க. இதுக்கு வந்துட்டு பாசுமதி ரைஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம நார்மலான சாப்பாடு ரைஸ் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் நீள வாக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மஷ்ரூம் 200 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி சின்ன சைஸ் தக்காளிங்க ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக எண்ணெய் மட்டும் கூட சேர்த்துக்கலாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் வாசனையும் டேஸ்ட்டும் அதிகப்படுத்தி கொடுக்குங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் எடுத்துகிட்டு போட்டு பொரிய விட்டுறணுங்க. ஓரளவு நல்லா பொரிஞ்சு வந்துடணும், அதிகம் பொரிஞ்சிடக்கூடாது. நம்ம இது செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிம்மில் வச்சுட்டு தாங்க செய்யணும், சீரகம் வந்து கருகிடக்கூடாதுங்க. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்துட்டு கிராம்பு, பூ, பட்டை இது எல்லாமே வச்சுருக்கேங்க. இதெல்லாம் இப்போ வந்து தாளிக்க போட்டுக்கலாங்க. இது லைட்டாக சிவந்து வந்த உடனே வெங்காயத்தை சேர்த்துடணுங்க. நம்ம 2 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது வந்துட்டு ஓரளவு வதக்கி விட்ட பின்னாடி இன்னும் கொஞ்சம் சீரகம், அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதுங்க. இந்த சீரகத்தை நம்ம இதோடு சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளியும் சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தோம் இல்லையா நீள வாக்கில், அதையும் சேர்த்துட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு உளுந்து சேர்த்துருக்கோங்க. அதிகம் சேர்க்கக்கூடாதுங்க, 1 ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும். இந்த தக்காளி பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய சைஸ் தக்காளி இருந்தால் அரை தக்காளி போட்டுக்கோங்க, சின்ன சைஸ் இருந்தால் முழு தக்காளி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம புதினாமல்லி நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதே டைமில் நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருந்தா சேர்த்துக்கலாங்க. மஷ்ரூம் வந்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக அப்படியே ரவுண்ட் வாக்கில் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேங்க நான். எப்போவுமே மஷ்ரூம் வந்து நம்ம வதக்கும் போது அதுலேருந்து தண்ணி வருங்க. இப்போ வந்து நம்ம மொத்த புலாவுக்குமே சேர்த்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்தாச்சுங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. மஷ்ரூம் நல்லா வதங்கின பின்னாடி இந்த அரிசி சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்துட்டு அதையுமே நல்லா கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கலாம். பொதுவாகவே வந்து இந்த புலாவுக்கெலாம் தக்காளி சேர்க்குறது இல்லைங்க. ஆனால் நீங்கள் ஒரு அரை தக்காளி சேர்த்துட்டு நீங்கள் இந்த புலாவை பண்ணி பாருங்கள், அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நான் வந்துட்டு தேங்காய் பால் ஒரு அந்த 200 கிராம் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1 உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு தண்ணி சேர்க்கணுங்க. தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்துட்டு 1 உலக்கு தேங்காய் பால், 1/2 உலக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட தேங்காய் பால் இல்லை எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலான பால் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் மூடி வச்சுட்டு 1 விசில் விட்டுட்டு நம்ம எடுத்தாச்சுங்க. சூப்பராக கம்ம கம்மன் வாசனையோட மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இவ்வளோ தாங்க பார்த்திங்கன்னா நீள நீளமாக உதிரி உதிரியாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.